ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ். அதோட இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ் வந்து நெமடோட்ஸ். நெமடோட்ஸ்லேயே லார்ஜஸ்ட்டு நெமடோட்ஸ் தான் ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸை காமன் நேம் வந்து ரவுண்ட் வார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நெமடோட்ஸ்னாவே ரவுண்ட் வார்ம் தான். இது வந்து எர்த் வார்மை ரிசம்பிள் பண்ணுமா. ஓகேங்களா? அது எங்கே இருக்கும்னா, நம்ம பாடியில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஜஜனம் அண்ட் இலியமில் தான் இருக்கும் ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸோட ஹேபிட்டாட் வந்து. ஜஜனம் வந்து 85%, இலியம் வந்து 15%. அதுக்கப்புறம் அது மார்ஃபாலஜி நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு மவுத் இருக்கும், அதுக்கு 3 லிப்ஸ் இருக்கும். அந்த லிப்ஸு வந்து லைக் ஸ்மால் டூத் லைக் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வார்ம் வந்து ஒயிட் கலரில் இருக்குமா, எப்போனா அது வந்து நம்ம பாடியை விட்டு வெளியே வந்துச்சுன்னா. நம்ம பாடிக்குள்ளே இன்டெஸ்டைன்குள்ளே இருக்கும்போது அது வந்து பேல் பிங்க் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வார்ம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அடல்ட் மேல் வார்ம் வந்து ஆஸ் 2 கோபுலேட்டரி ஸ்பைக்யூல்ஸ் இருக்கும் போஸ்டீரியர் எண்டில். ஓகேங்களா? ஃபார் மேட்டிங் பர்பஸ் அது இருக்கும். ஃபீமேலில் வந்து வல்வார் வேஸ்ட் இருக்கும், ஃபார் மேட்டிங் பர்பஸ் இருக்கும். இது ரெண்டுமே மேட் ஆச்சுன்னா தான் கோபுலேஷன் நடந்து லைக் எக் வந்து ரிலீஸ் பண்ணும் ஃபீமேல். ஒரு அடல்ட் ஃபீமேல் வந்து பர் டேக்கு வந்து 2 lakh எக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுமா. எக்கு வந்து ஃபர்டிலைஸ்ட் அண்ட் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்குன்னு இருக்குது. ஓகேங்களா? ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து எம்ப்ரியோனேட்டட் எக்கை வந்து ஃபர்டிலைஸ்டு எக்கு வந்து ப்ரொடியூஸ் எம்ப்ரியோனேட்டட் எக். ஓகேங்களா? அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து ப்ரொடியூஸ் அன்எம்ப்ரியோனேட்டட் எக். ஃபர்டிலைஸ்ட் எக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஆஃப்டர் கோபுலேஷன் வித் மேல். இது வந்து மேலோட கோபுலேட் ஆகாத நார்மல் எக். ஃபீமேல் எந்த ப்ரொடியூஸ் ஆகிறது தான் அன்ஃபர்டிலைஸ்ட் எக். தென் ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ், ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸோட லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸோட எக்கு இன்ஃபெக்டட் ஆன ஃபுட்டை நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணோம் அல்லனா, நம்ம வந்து இன்னேல் பண்ணிட்டோம்னா ஹேரில் இந்த எக்கு வந்து போச்சு. அப்போ நம்ம இன்னேல் பண்ண மூலியமாக நம்ம உடம்புக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எதனா கண்டாமினேட்டடாக இருந்துச்சுன்னா, நம்ம அதை சாப்பிட்டு ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் ஹைஜீன் இல்லாமல் இருந்தால வர காரணம், இல்லைனா நம்ம லைக் சுவாசிக்கிற காற்றுல வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும், நம்ம ஸ்டொமக்கு போகும். ஸ்டொமக்கில் ஆசிட் இருக்கும், HCl இருக்கும். அந்த ஆசிடோட ஆக்ஷன்னால் எக் லேயர் வந்து டிகிரேட் ஆகிடும். ஓகேங்களா? டிசால்வ் ஆகிடும். அப்படி ஆடுறதுனால ரேபிடிட்டி ஃபார்ம் லாவே, இதுதான் ஒன்லி ஒன் லாவே. இந்த லாவே வந்து வெளியே வரும். ஓகேங்களா? அந்த லாவா என்ன ஆகும்னா, டியோடனம் ரீச் ஆகும். அங்கே ரீச் ஆகி ஸ்டொமக்லேருந்து டியோடனம், ஸ்டொமக்கில் தான் அந்த ஆசிட் மூலயமா அந்த எக்கு வந்து லைக் ரெபிடிட்டி ஃபார்ம்லாவேவை ரிலீஸ் பண்ணுது. அது வந்து டியோடனமுக்கு போகுது. டியோடனம்லேருந்து அந்த வார்ம் சாரி அந்த லாவே வந்து இன்டெஸ்டினல் வாலை வந்து பியர்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் சர்க்குலேஷனை ரீச் பண்ணும். எப்படின்னா, டியோடனம் சுற்றி தான் போர்ட்டல் வெயின் வந்து இருக்கும். ஸோ அந்த போர்ட்டல் சர்க்குலேஷன் போகிறது அது ஈஸியாக இருக்கும் இந்த லாவேக்கு. ஓகேங்களா? போர்ட்டல் சர்க்குலேஷன் மீன்ஸ் லிவர், லிவருக்கு போயிட்டு அது என்லார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லிவர்லேருந்து ஹெப்பாட்டிக் வெயின் மூலியமாக ஹெப்பாட்டிக் வெயின் போகும். ஹெப்பாட்டிக் வெயின் மூலியமாக இன்ஃபீரியர் வீணக்கேவா போகும். ஓகேங்களா? இன்ஃபீரியர் வீணக்கேவாலேருந்து ரைட் ஹார்ட், ரைட் ஹார்ட்டில் வந்து ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். ஓகேங்களா? புரியுதா? லிவர்லேருந்து வர டியாக்சினேட்டட் பிளட்டு லைவ் இங்கே இந்த வெயின்லேருந்து எங்கே போகும், இன்ஃபீரியர் வீணக்கேவா போகும் நம்மளுக்கு தெரியும்ல. சுப்பீரியர் வினக்கேவா வந்து பிரெயின்லேருந்து வர டியாக்சினேட்டட் பிளட்டெல்லாம் இங்கே ஆட்டுக்கு எடுத்துகிட்டு வரும், ரைட்டாக ஹேட்ரியமுக்கு.
இங்கே இன்ஃபீரியர் வினைக்கேவா வந்து கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்ல, நம்மளுக்கு தெரியும்ல, அதுதான் எப்பாட்டிக் வெயின்லேருந்து இன்ஃபீரியர் வினைக்கேவா, அப்புறம் ரைட் ஏடிஎம், ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கல் எங்கே போகும், அந்த டிஆக்சினேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ் மூலியமாக வெளியே அனுப்புறதுக்கு, லைக் பல்மரி சர்க்குலேஷன் போகுமா, பல்மரி சர்க்குலேஷன் போனதுக்கப்புறம் இந்த வார்ம் கூடயே தான் போகுது, லைக் இந்த வார்ம் தான் இந்த சைடு போகுது. எங்கே, டியோடனம்லேருந்து போர்ட்டல் சர்க்குலேஷன் வருது, போர்ட்டல்லேருந்து லிவர், லிவர்லேருந்து எப்பாட்டிக், அப்புறம் இன்ஃபீரியர் வீனக்கேவா, ஐவிசினா இன்ஃபீரியர் வீனக்கேவா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ரைட் ஹார்ட், அதுக்கப்புறம் வந்து ரைட் ஹார்ட்ல வந்து ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், அப்புறம் பல்மரி சர்க்குலேஷன், தட் இஸ் லங்ஸ், லங்ஸுக்கு போகுது. ஸோ இந்த லைக் டியோடெலம்லேருந்து லிவருக்கு வந்து ரைட் ஹார்ட் போகிற லைக் ஒரு ஒரு ஆர்கனுக்கும் அது போகும்போது என்ன ஆகும்னா என்லார்ஜ் ஆகும், இந்த லாபே வந்து பெருசாகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து மவுல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் வந்து லங்ஸுக்கு போயிடுச்சு, பல்மரி சர்க்குலேஷன் மூலிமா லைக் ஆல்வியோலைக்கு போயிடுச்சு. ஆல்வியோல இரிட்டேட் ஆகுன்னா நம்ம காஃப் பண்ணுவோம், இரிட்டேஷன் ஆஃப் ஆல்வியோலை லீடர்ஸ் டு காஃப், நம்ம இரும்புவோம், இரும்புனா நம்மளுக்கு வந்து சளி வரும், சளி தான் ஸ்பூட்டம், ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பியும் விழுங்குவோம், நம்ம வந்து ஸ்பூட்டம் லைக் சளியை துப்புறதோட நிறைய பேர் வந்து விழுங்குவாங்க, அதான் ஸ்வாலோடு. ஸ்வாலோ பண்ணால் என்னாகும், ஜஜனம், திருப்பியும் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும். ஆரல்ஸ் இந்த ஆல்வியோலேருந்து அதுவே வந்து க்ராலப் ஆகி மேலே போகுமா, எங்கே போகும், ப்ரோங்கேக்கு போகும். ப்ரோங்கேலேருந்து ட்ரக்கியா, ட்ரக்கியாலேருந்து லாரின்ஸ், அப்புறம் ஃபாரின்ஸ், அப்புறம் தொண்டைக்கு வந்துடுதா. ஆகிய நம்ம வந்து சலைவா வந்து ஸ்வாலோ பண்ணும்போது, ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணும்போது அந்த லாவே நம்ம ஸ்வாலோ பண்ணுவோம். ஒன்ஸ் லைக் டைரக்டாக லைக் லங்ஸை இரிட்டேட் பண்ணி இரிட்டேஷன் ஆஃப் ஆல்வியோலே மூலம் காஃப் பண்ணி ஸ்பூட்டம் வந்து நம்ம ஸ்வாலோ பண்ணுறோம். இல்லைனா வந்து அதுவே க்ராலப் மேலே 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 போய் நம்ம ஸ்வாலோ பண்ணுற மாதிரியும் ஸ்வாலோ பண்ணால் அகெயின் அது என்னாகும், லைக் ஜஜனம், இலியம், அதுக்கெல்லாம் போகும். ஸோ அங்கே என்ன நடக்குது, ஜஜனமில் என்ன நடக்குதுன்னா அங்கே தான் வந்து அடல்ட் வார்மா ஆகிடும். நான் சொன்னேன் இங்கே மோல்டிங் நடக்கும், எல்லாம் நடக்கும், வளர்ந்துக்கிட்டே தானே போகுது. ஸோ ஜஜனமில் வந்து கோப்புலேஷன் நடக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் அடல்ட் வார்மில். அதுக்கப்புறம் அது வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணும், எக்கு வந்து நம்ம ஃபீசஸ் மூலமாக வெளியே வரும். இப்போ வந்து லைக் வாட்டர் பாடிஸ் அண்டெல்லாம் ஃபீசஸ் ஸ்டூல் பாஸ் பண்ணால் அங்கே இருக்க வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கண்டாமினேட் ஆகும். ஸோ அதை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணால், அகெயின் இன்ஜெஸ்ட் பண்ணால் நம்ம ஸ்டொமக்கில் போய் ஆசிட் ஆக்ஷன், அப்புறம் லைக் ரெபிடிட்டி ஃபார்ம்லாவே கம்ஸ் அவுட். அதுக்கப்புறம் டியூடனம் போயிட்டு இந்த சர்க்குலேஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் அடல்ட் வார்மன் ஆகிட்டு அந்த நம்ம லைக் அந்த ஸ்வாலோ பண்ணாமல் துப்பிட்டோம்னா ஓகே. இப்போ அகெயின் நம்ம ஸ்வாலோ பண்ணோம்னா அந்த அடல்ட் வார்ம் வந்து லைக் ஜஜனமில் போய் கோப்ரேட் ஆகும். கிளினிக்கல் ஃபீச்சர் ஆஃப் ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு, அந்த வார்ம் இன்ஃபெக்ஷன் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து எப்பயும் என்ன இன்ஃபெக்ஷன்னாலும் ஃபீவர் இருக்கும், ஓகேங்களா. இப்போது அந்த நம்ம லைஃப் சைக்கிள் பார்க்கும் போது அது லங்ஸுக்கு போகுது, லங்ஸில் போய் ஆல்வியோல இரிட்டேட் ஆகுனால தான் அவங்களுக்கு காஃப் வருது. ஸோ லங்ஸுக்கு போகிறதுனால அது நிமோனியா காஸ் பண்ணும். ஸோ ஆஸ்காரிஸ் நிமோனியா அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது, பிகாஸ் அந்த வார்ம் இன்ஃபெக்ஷன்னால வர்றதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து லோ ஃபீவர் இருக்கும், ட்ரை காஃப் இருக்கும். நம்ம சிபிசி காமன் பிளட் கவுண்ட்டு பண்ணி பார்த்தோம்னா ஈஸ்னோஃபில் லெவல் வந்து அதிகமாக இருக்குமா, தென் வந்து லோஃப்லெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் வர வாய்ப்பு இருக்குது. பிகா அந்த சிண்ட்ரோமில் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஈஸ்னோஃபில் லெவல் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்குமா, ஏன்னா இந்த லார்வே இந்த ரேபிடிட்டி ஃபார்ம் லார்வே வந்து லங்ஸில் இருக்கும்போது பிளட்டில் இருக்க ஈஸ்னோஃபில்ல வந்து ஈஸ்னோஃபில் டுவர்ட்ஸ் த லங்ஸ் அட்ராக்ட் பண்ணுமா இந்த லார்வே. ஸோ அந்த லாவை அட்ராக்ட் பண்ண ஈஸ்னோஃபில் வந்து லங்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் லைக் இந்த ஈஸ்னோஃபில் லெவல் அதிகமாகிட்டு லங்ஸில் வர்றது தான் லோஃப்லெஸ் சிண்ட்ரோம் சொல்கிறோம். தென் இன்னொன்று
important இருக்கு லைக் இந்த மாதிரி ஈஸ்னோஃபில் லங்ஸ் கிட்ட போகிறதுனால அங்கே இருக்க லாவே வந்து அது டிஸ்ட்ரக்ட் பண்ணும்ல, அந்த டிஸ்ட்ரக்ட் பண்ணி பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஈஸ்னோஃபில் டிஸ்ட்ரக்ஷன் தான் என்ன சொல்கிறோம்னா சார்கட் லேடன் கிறிஸ்டல்னு சொல்கிறோம். இது வந்து லங்ஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. லோஃப்லர் சிண்ட்ரோம், சார்கட் லேடன் கிறிஸ்டல் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் கேட்பாங்க. லைக் இந்த வார்ம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, அதோட சைட் வந்து ஜெஜன மில்லியம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வார்ம் வந்து அந்த சைட்டில் இருக்கிறதுனால இன்டெஸ்டைன் சைட்டில் இருக்கிறதுனால பிளட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸ்லாம் ஒழுங்காக நம்மளுக்கு போகாத வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தால் குவாஷாக்கு மலாஸ்மஸ் லைக் விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் நம்மளுக்கு வரும். அப்புறம் இந்த மாதிரி வார்ம் வந்து அடல்ட் வார்ம் வந்து வில் லைக் இன்டெஸ்டைனில் இருக்கிறதுனால அந்த திக்னஸ் ஆஃப் வில்லை சைஸ் ஆஃப் வில்லே வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து லைக் வந்து இன்டெஸ்டைனில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல்ல இந்த வார்ம்னால. ஸோ அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கோலிக்கி பெயின் ரொம்ப சிவியரான அப்டமன் பெயின் வாய்ப்பு இருக்குது. லைக் ஜெஜனம் இலியமில் இந்த வார்ம் வந்து போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால லைக் மற்ற ஃபுட்டெல்லாம் பாஸ் ஆகாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்ம் ஆஸ்காரஸ் லம்பிரிகாய்ச்சை வந்து வேண்டரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அது வந்து வேண்டர் லைக் மூவ் ஆகிட்டே இருக்குமா, ஒரு பிளேஸில் இருக்காதான். ஃபர்ஸ்ட் லைக் வந்து என்ன பண்ணுன்னா டியோடனம்லேருந்து ஜெஜனம் இலியம் அது போகிற வழியில் என்ன ஆகும்னா லைக் கோலிசிஸ்டைட்டிஸ் லைக் பேங்க்ரியாஸ் கால் பிளாடர் அப்பண்டிக்ஸ்லாம் போய் அது செட்டில் ஆகி உக்காந்துக்குமா. ஸோ அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். கோலிசிஸ்டைட்டிஸ்னால் கால் பிளாடர் இன்ஃப்ளமேஷன், பேங்க்ரியடைட்டிஸ்னால் பேங்க்ரியாஸ் இன்ஃப்ளமேஷன், அப்பண்டிசைட்டிஸ்னால் அப்பண்டிக்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி போய் செட்டில் ஆகிறதுனால லைக் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும் ஓகேங்களா. அதனால இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அப்போ லேப் டயக்னோசிஸ் நம்ம பார்த்தோம்னா ஸ்டூலில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா எக் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், வெதர் எம்ப்ரியோனேட்டட் ஆர் அன்எம்ப்ரியோனேட்டட் எக். அந்த பேஷண்ட்டோட ஸ்டூலை நம்ம எக்ஸாமின் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க லைக் ஆஸ்காரஸ் லம்பிரிகாய்ட்ஸோட அந்த வார்மோட இன்ஃபெக்ஷன் இருந்தாங்கன்னா அந்த எக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷனும் பண்ணலாம், அதில் வந்து லாவே இருக்கும். பிகாஸ் வந்து அந்த லாவே தானே நம்ம சர்க்குலேஷன் ஃபுல்லாக போகுது, லைக் லங்ஸ்லேருந்து இரிட்டேட் ஆகி ஸ்பூட்டம் வழியாக வெளியே வருது, திருப்பியும் நம்ம ஸ்வாலோ பண்ணோம் தான் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ஜஜனமுக்கு போய் அடல்ட் வார்மாக வரும் ஓகேங்களா. இல்லைனா நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே ரொம்ப சிவியர் கண்டிஷனில் செஸ்ட் எக்ஸ்ரே பார்த்தோன்னா மோட்டல்ட் அப்பியரன்ஸ் நம்ம லைக் லங்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.